வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்போது ஒரு தகவல்தான் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. திராவிடத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்ற பலர் இப்பொழுது ஒற்றை குறிக்கோளில் ஒரே ஒரு நபரை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள், அது சீமான் அவர்கள். ஏன் சீமான் அவர்களை திராவிடத்தை குறித்து பேசுகிறவர்கள் எதிர்க்க வேண்டும்? சீமான் திராவிடத்திற்கு எதிர்ப்பான ஒரு நபரா, அல்லது திராவிடம் இத்தனை வருடமாக தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமா, அல்லது திராவிடம்தான் இந்த மண்ணிற்கு சொந்தமான ஒரு இயக்கமா, தமிழ் தேசியம் என்பது கனவா போன்ற பல விடயங்கள் கேள்விக்கணைகளாகவே நம் மனதுக்குள் ஒரு அலைவாச்சலை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. இந்த அலைவாச்சலுக்கு விடை காண வேண்டுமென்றால் இங்கு சீமான் கருப்பொருளாக மாறுகிறார், அல்லது சீமான் முன்னிலைப்படுத்திதான் இந்த களம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தை எப்பொழுது பேசுபடும் பொருளாக உருமாறியது அல்லது உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்கணைகள் நம் மனதில் எழாமல் இல்லை. பல காலகட்டங்களில் நாம் பயணிக்கின்ற பொழுது ஒரு விடயம் மட்டுமே நமக்கு தெள்ளத்தெளிவாக தெரிகிறது. ஒரு காலகட்டத்தில் இலக்கியங்களை வளர்ப்பதற்காகவும் இலக்கியம் சார்புடைய விடயங்களை பேசுவதற்காகவும் ஆன்றோர் பெருமக்கள் கூடி ஆங்காங்கு அமைப்புகளை உருவாக்கினார்கள். இந்த அமைப்புகள் தமிழ் உணர்வுகளையும் தமிழ் சார்பு விடயங்களையும் எடுத்து வைத்தது. ஆனால் இவை இலக்கியத்துக்குள்ளேயே புதைக்கப்பட்டு சுருக்கப்பட்டு அடக்கப்பட்டு அமைதியாக்கப்பட்டது. தமிழன் என்கின்ற ஒரு உணர்வில் பேசக்கூடியவர்கள் அல்லது தமிழை குறித்து முன்னெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அப்பொழுது ஒரு கேலி பொருளாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். இந்த சூழலில்தான் இந்தியா ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு விடுகிறது. ஆங்கிலேயரிடம் அடிமைப்படுகின்ற பொழுது சுதந்திர போராட்டம் தீவிரமடைகிறது. இந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழ் திசையிலிருந்து பெரும்பாலானோர் கலந்து கொண்டார்கள். அது நேதாஜி அவர்கள் உருவாக்கிய அந்த இந்திய தேசிய இராணுவத்திலும் சரி, அல்லது காந்தியடிகளால் உருவாக்கப்பட்ட அகிம்சை போராட்டத்திலும் சரி, பெருவாரியான தமிழர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த தமிழர்களுடைய இந்த அளப்பரிய பணிகளை நாம் அங்கீகரித்து விட்டால் சுதந்திர போராட்டத்தில் தமிழன் ஒரு பெரிய ஆதிக்கமாக தெரிந்து விடுவான் என்கின்ற காரணத்தினால் திராவிடர்கள் இணைந்து நடத்திய போராட்டமாக அவைகள் சித்தரிக்கப்பட்டன. வஉசி, பாரதியார் போன்ற பலர் இந்த களத்திலே நின்றார்கள். மாடசாமி, பலர் பலர் களத்திலே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதில் காட்டுகின்ற முனைப்பை விட வட இந்தியர்களுக்கு காட்டிய முனைப்பு அதிகமாக இருந்தது, அல்லது திராவிடத்தை பேசியவர்களை முனைப்புடன் காட்டிக்கொண்டார்கள். இந்த சூழலில்தான் மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழ் உணர்வுகளை மையப்படுத்தி தமிழர்களுடைய பூமி தமிழர்களிடமே இருக்க வேண்டும் என்கின்ற பல கோணங்களில் அவர் களத்தை அமைத்து முதல் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அவர் எல்லை மீட்பு போராட்டத்திலிருந்து அனைத்து போராட்டத்திலும் அவர் காட்டிய வேகம் தமிழனுடைய உணர்வுகளை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் கடைசியில் திராவிடம் அவரை கவர்ந்து கொண்டது என்பதை விட அவரை தன் பக்கம் இழுத்து சுருட்டி வைத்து கொண்டது. எங்கே இவர் தமிழை பேசி ஒரு ஆளுமையான உருவாகத்தை உருவாக்கி விடுவாரோ என்கின்ற ஐயத்தில் அவரை திராவிடம் சுருட்டி எடுத்து கொண்டது. அதன் பின்பு தமிழ் தேசியத்தையோ அல்லது தமிழை குறித்து பேசுகின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற மாயை உருவாக்கப்பட்டது. எங்கோ அத்துமீறி ஒரு சிலர் தமிழர்களாக தமிழ் மொழிக்காகவும் தமிழ் நலத்துக்காகவும் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் இவர்களை அங்கீகரிக்க மக்களே தயாராக இல்லை. காரணம், மக்கள் அனைவருமே திராவிடத்துக்குள் பயணித்து கொண்டே இருந்தார்கள். இந்த சூழலில்தான் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி களத்திலே இறங்கினார். அவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி களத்தில் இறங்கிய பொழுது
திராவிட கட்சிகள் ஒரே ஒரு கணக்கீட்டை மட்டும்தான் மனதில் வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த கணக்கீடு ஈழ விடயத்தை குறித்தும் பிரபாகரன் அவர்களை குறித்தும் விடுதலை புலி இயக்கத்தை குறித்தும் தான் சீமான் பேசிக் கொண்டிருக்கப் போகிறார். எனவே இவர் எப்படியாவது தேச துரோக வழக்கில் கைதாகி சிறை சென்று விடுவார். அதன் பின்பு இவரை பற்றி பேசுவதற்கோ அல்லது இவருடைய கருத்துக்களை கேட்பதற்கோ ஆட்கள் இருக்காது என்கின்ற நினைப்பில் திராவிட கட்சிகள் இருந்தன. ஆனால் களம் வேறு விதமாக மாறியது. நாம் தமிழர் இயக்கமும் சீமான் அவர்களும் எடுத்து வைத்த கருத்துகள் தமிழர்களுடைய மனதிலே ஒரு புலகாகிதத்தையும் ஒரு வெற்றி மிதப்பையும் உருவாக்கிவிட தமிழ் தேசியம் இந்த மண்ணிற்கு தேவை என்கின்ற களம் உருவாக ஆரம்பித்தது. இதை திராவிட கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த தேர்தலில் தமிழ் தேசியத்தை பேசிய ஒற்றை காரணத்திற்காக சீமான் அவர்களுடைய கட்சி மூன்றாவது இடத்தை பிடிக்க தொடங்கிவிட்டது. இன்னும் சிறிது காலங்களில் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிடும். இதை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்று திராவிட கட்சிகள் திட்டமிட்டு இப்பொழுது சீமான் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது. சீமான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த சீமான் என்கின்ற பெயர் தமிழர்களுடைய மனதிலே ஒரு ஆளுமையின் திசையாக உருவாகி கொண்டு இருக்கின்றார். கண்டிப்பாக நாம் தமிழர் இயக்கம் இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தை கட்டுவிக்கும் என்கின்ற நிலைப்பாடும் என்கின்ற உணர்வும் என்கின்ற உணர்ச்சியும் நமக்குள் இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கிறது. எனவே திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இனி தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் தாக்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் ஒருவர்தான் தமிழர்களுக்காக பிறந்தவர்கள் போல் நடிப்பார்கள். ஆனால் தமிழையோ தமிழ் சார்பு விடயங்களையோ குறித்து இவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த சூழலில் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வளர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உருவாகின்ற பொழுது நாம் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி ஒரு சூழலில்தான் சீமான் அவர்கள் எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக கோட்டை சீமானுக்காக இருக்கிறது. தமிழனின் புலிக்கொடி அங்கு கண்டிப்பாக பறக்கும். நன்றியுடன் உங்கள் இன்பார்.